Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கமர்ஷியல் பேஸ்ட் ஒரு வில்லேஜ் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 26 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் அப்படின்றது மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு பிசினஸ்ல இருந்து. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படினு பாத்துட்டீங்க அப்படினா உங்களுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க இதுல போட வேண்டியிருக்கும். ஆனா இதோட ப்ராஃபிட் அப்படினு எடுத்தோம் அப்படினா பல மடங்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து பல மடங்கு லாபம் அப்படின்றதை நம்மளால வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். அதுக்கான எஃபோர்ட் அப்படின்றது போடணும் கண்டிப்பா. சோ ஹார்ட் வர்க் போட நம்மளால வந்து இன்கம் அப்படின்றது இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. சோ இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இது ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற விவரம்லாம் நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிழக்கு ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் குள்ள போயிடலாம். ப்ரௌன் எக்ஸும் சரி நாட்டுக்கோழி முட்டையும் சரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நார்மலான ஒரு வெள்ளை முட்டை சாப்பிட்றதுக்கு பதில் நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் இந்த சத்துள்ள வந்து இந்த ப்ரௌன் எக் இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம், அதே போல் ப்ரோட்டீன் இன்டேக் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பரவலாக வந்து பேசப்படுறது. அதனால் ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சரி ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ப்ரௌன் எக்ஸும் அதே போல் வந்து நாட்டுக்கோழி முட்டையும் வந்து வாங்குறாங்க. ஆனால் நாட்டுக்கோழி முட்டையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இல்ல பண்ண முட்டை தான் நமக்கு கிடைக்குதா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அப்படி நம்ம அதை ஏமாந்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பெஸ்ட் நம்ம வந்து ப்ரௌன் எக்ஸ்கே போயிடலாமே அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து ப்ரௌன் எக்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ ப்ரௌன் எக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயிங் யூனிட் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு கமர்ஷியலான எக் ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கணும், அதே போல் இடம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 கிரவுண்டாவது காலியான ஒரு மனம் இருந்தால் உங்களால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்ச் பேர்ட்ஸை வந்து வளர்க்க முடியும். நான் சொல்கிறது கேஜ்டு பேர்ட்ஸ் கிடையாது, ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வலை மாதிரி கட்டி விட்டுட்டு அவங்க அந்த ஒரு 2 கிரவுண்டில் ஒரு 3 கிரவுண்ட் வச்சுருக்காங்க இல்லை ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அது அப்படி மேய விடுவாங்க. அப்படி ஃப்ரீ ரேஞ்சா மேய விட்டு அதுல இருந்து வரக்கூடிய முட்டைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அதுல ஒரு புரோட்டீனும் புரதச்சத்தும் இருக்கும். அதுக்காக இதுக்காக ஃபுட் எல்லாம் எதுவுமே போட மாட்டாங்களா, ஃப்ரீ ரேஞ்சில் அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டு அப்படியே கொண்டு வந்துதான் அந்த முட்டை இடுமானா இல்லை அதுக்கான ஃபீடும் அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒரு 1 டைம் ஒரு 2 டைம்ஸ் ஃபீடு தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லா நேரமும் பகல் நேரங்களில் அதோட தீவனத்தை வந்து அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்காங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழி தீவனத்துக்கான ஸ்பெசிஃபிக்காக வெளியே போய் வாங்காமல் அந்த இடத்துலயே வந்து ஒரு புல் வளர்க்குறது, ஒரு எர்த் ஃபார்ம் மாதிரி வந்து அங்கே ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் இதாகவே ஃபார்ம் பண்ணாலே போதும். பட் நிறைய பேர் வந்து இப்படி வந்து ஃப்ரீ ரேஞ்ச் பண்ணுறதில்ல, லேயர்டு எக்ஸாக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு 1 டே ஓல்டு சிக்ஸ் நம்ம வாங்கணுங்க. ஸோ இந்த சிக்ஸ்லாம் 1 டேயில் எங்கே கிடைக்கும் 1 டே ஓல்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். நமக்கு 15 ரூபா 20 ரூபா 35 ரூபா 45 ரூபா வரைக்கும் சிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட எக்லேயிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளோட கோழி குஞ்சு வாங்குறோம் இல்லைங்களா, வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பீரியட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக முட்டையிட தொடங்குற அதோடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 உங்களுக்கு 19வது வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முட்டையிட உங்களுக்கு வந்து அப்படியே தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3-4 வாரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 4வது மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது முட்டையிடுற அந்த ஈல்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களோட இடத்துக்கு அது செட் ஆகணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகணும். எந்த ஒரு உயிரினங்கள் நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னாலும் அது ஒரு ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஸோ அந்த பீரியட் அப்படின்றது வேணும். அதுக்குனால தான் நம்ம வந்து 1 டே ஓல்டு சிக்ஸ் அப்படின்றத வாங்குறோம். யூஸ்வலாக நமக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கோழிகள் முட்டையிடும் பரவாயில்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வெள்ளைக்கோழி லகான் கோழி அந்த முட்டையிடுற மாதிரி உங்களுக்கு வந்து பிராய்லர் கோழி மாதிரி வந்து இந்த மாதிரியான கோழிகள் வந்து நிறைய நாள் முட்டையிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 72 வாரங்கள்லேருந்து 78 வாரம் வரைக்கும் இது வந்து முட்டையிடும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது மாதத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் 72 வீக்ஸ் வரைக்கும் 78 வீக்ஸ் வரைக்குமே வந்து இது முட்டையிடுற தன்மை வந்து மாறாது அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பிரீட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த வகையான கோழிகள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் முட்டையிடும் இவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈல்டு கொடுக்கும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 மந்த்ஸ் ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முட்டையிடுற பருவம் வந்து
அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோழிகளை வந்து கறிகளுக்காக வந்து கொடுத்துருவாங்க அப்படியே பண்ணைங்களுக்குலேருந்து. ஸோ கறிகள் கொடுத்துட்டு அகெயின் ஒரு நியூ பேட்சஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த பேட்சஸ் வந்து ரொட்டேஷனலில் வச்சுருப்பாங்க, அப்படியே நில்லாக்கிட்டு பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேட்ச் இறக்குறாங்க, ஒரு 500 கோழி 1000 கோழின்னா அந்த கோழிகள் டைமிங் முடியறதுக்கு முன்னாடியே இதோட ஈல்டிங்கை வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் பண்ணைங்களில் பண்ணுறதுங்க. ஆக்சுவலாக ஃபீட் முட்டை இடுற கோழிக்கும் நம்ம நார்மலாக கறி கோழிக்கும் நிறைய ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கடைகளில் ஃபீட் வாங்கும் போதே முட்டை இடுற கோழிக்குன்னு சொல்லிட்டு தனியான ஃபீட்ஸ் தான் கொடுப்பாங்க, கறி கோழிக்கு அப்படின்றது தனியான ஃபீட் கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கு ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்ணுமா த்ரூ அவுட் த லேயிங் பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, அது முட்டை இடுற முழுக்க பருவம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதோடைய தீவனம் அப்படின்றது இந்த ஒரு 2.5 கிலோ வரைக்கும் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கோழி வந்து கன்சம்ஷன் பண்ணுறது அப்படின்றாங்க. நம்ம எத்தனை கோழிகள் வந்து வளர்க்குறோமோ ஸோ அத்தனை கோழிகளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு கணக்கு நீங்கள் போட்டுக்கணும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முட்டையிடுற ப்ரௌன் எக்ஸ்லே ப்ரௌன் கோழிகள்லேயே 2 வகையில் சொல்லுவாங்க. அதோடைய ஃபெதர்ஸ்லாம் வந்து அப்படியே ப்ரௌனாகவே ரெக்கைகளாக இருக்கும், அதுக்கப்புறம் அதோட முட்டையும் வந்து ப்ரௌனாக இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரௌன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கலர்டாக மிக்ஸ்டு கலர்ஸ் கோழிங்களாக இருக்கும், ஆனால் அதோட முட்டை வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ப்ரௌன் எக்ஸ்க்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் சிறுசாக இருக்கும் நமக்கு. ப்ரௌன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக நல்லா பெருசாக உங்களுக்கு வாத்து முட்டைக்கு ஒரு முன்னாடி சைஸ் மாதிரி இருக்கும். நார்மலாக பிராய்லர் கோழி முட்டை மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிராய்லர் கோழி முட்டை மாதிரியே ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ப்ரௌன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ப்ரௌன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை காட்டிலும் வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. வெளிநாட்டில் இந்த ப்ரௌன் எக்ஸ் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறதும் சரி, வீட்டில் யூஸ் பண்ணுறதும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த ப்ரௌன் எக்ஸ் தான் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. பேட்டரி கேஜஸ் இப்போ ஃப்ரீ பேர்ட் ஃப்ரீ ரேஞ்சில் நம்ம வந்து அதை வளர்க்க போகிறது கிடையாது மேய்ச்சலுக்கு விட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேட்டரி கேஜஸ் அப்படின்னு இருக்கு. அந்த பேட்டரி கேஜஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நிப்பிள் சிஸ்டம் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுக்கு தீவனம் எடுத்துக்கிறதுக்கான ஃபீடுக்கான ட்ரே, அதுக்கப்புறம் அதோட எச்சத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரே அடியில் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பழகணும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அதை குடிக்க வைக்கணும், நீங்கள் அதோட ஃபீடுக்கு அது எல்லாம் ஒன்றா ஊற்றி கலக்கி அந்த இடத்தையே ஒரு மாதிரி நாஸ்டியாக்கி வச்சுருக்கோம், அதை க்ளீன் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல் இது எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஜஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்துல நடந்துடும். ஆனால் மேனுவலாக தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணும், பட் அது அதுக்கும் செப்பரேட் ட்ரேஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் இது லிங்க் மட்டும் உங்களுக்கு வந்து பைப்பில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 24/7 தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால எந்த லீக்கேஜோ ஈரப்பதம் ஆகிறதோ கோழிங்களுக்கு நோய் வர்றதோ சிக் ஆகிறதோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. பட் பேட்டரி ஆப்ரேட்டட் கேஜஸ்னு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கோழிகளுக்கு ஒரு 1000 கோழி 2000 கோழி வளர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கேஜஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒரு 2000 கோழிக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வளர்க்குறதுக்காக ப்ரௌன் எக்ஸ்க்கு மட்டும் தனியாகவே நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த 2000 கோழிகள் வாங்கும் போதே ஒரு ஒரு கோழி குஞ்சு ஒரு நாளோட கோழி குஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபான்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலே கோழி குஞ்சுக்கு மட்டுமே வந்து 50,000 ரூபா கிட்ட நம்ம வைக்கணும் இதில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்ச் நீங்கள் இந்த மாதிரியான கேஜஸில் போடாமல் அப்படியே ஃப்ரீ ரேஞ்சில் விடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இடம் இருக்குன்னு போது ஒரு 2.5 லட்சம் ரூபாலேருந்து தாராளமாக உங்களால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கான வேக்சின்ஸு இதோட ஃபீடு இதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பெரிய அளவுக்கு ஷெட் இல்லை, ஒரு சும்மா ஒரு கீத்து மாதிரி ஒரு ஷெட்டு போடுறீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொசு வலை டைப் இருக்கும் பாத்தீங்களா, மீன் பிடிக்கிற வலை, அதுல வந்து ஜஸ்ட் ஒரு தட்டி மாதிரி கட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லா எதுவும் பாம்புகள்லாம் உள்ள வந்து பூச்சிகள் அட்டாக் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலி போட்டு அப்படியே விடுறீங்க அப்படின்னும் போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து செலவாகும். அதுலயே கொஞ்சம் ஒரு ஷீட் மாதிரி போட்டு நீங்க ஒரு கொட்டகை மாதிரி கொஞ்சம் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். இதுவே கேஜஸ்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10-15 லேக்ஸ் கிட்ட வரும். ஆட்டோமேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2000 அளவுக்கான முட்டையிடுற கோழியை வந்து நீங்க வளர்க்கணும் அப்படின்னா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய வந்து நல்ல ஆக்சுவரிஸ்லாம் இருக்கு. அந்த ஆக்சுவரிலாம் என்ன அப்படின்னா, நார்மலாக அந்த 1 இயர் அதாவது 1 டே ஓல்டு சிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 1 டே ஓல்டு சிக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான சிக்ஸா, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பார்வை வந்து நல்ல வந்து பிரைட்டாக இருக்கணும், நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்கணும். ஸோ நல்ல தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு டெத் ரேஷியோ ஆகாமல் அப்படியே அந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் வந்து உங்களோட இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும் போதே நிறைய வந்து டெத் ரேஷியோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வேற ஒரு பிரீட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஃபீட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு 2% கால்சியம் வந்து 2 வாரத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். அதாவது 1 டே ஓல்டுலேயே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறீங்கன்னா 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2% கால்சியம் கொடுக்கணும். அதே போல் அதோட ஃபீட் ஸ்டார்டர் ஃபீட்னு இதுக்கு இருக்கும். ஸோ 8வது வாரத்துலேருந்து ஸ்டார்டர் ஃபீட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதே போல் 2-3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வீக்ஸ் ஓல்டு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபீட் வந்து கொடுக்கணும். இதை வந்து நான் கேஜஸில் வைக்கிறது ஒரு கோழிகளை பற்றி சொல்கிறேன். ஃப்ரீ ரேஞ்சில்னா இந்த கட்டுப்பாடு கிடையாது, ஒரு 2 டைம்ஸ் ஃபீடு அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே போல் இப்போ லேயர் போல்ட்ரி ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏஜ் ஏற்ற மாதிரியும் அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சர்வ் பண்ணணும். ஒரு ஒரு கோழியோட வெயிட், அதுவும் ப்ரௌன் எக்ஸ் லே பண்ணுற கோழிங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நாட்டு கோழிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு ஃபீட் பண்ணும். அதே போல் நீங்கள் ஃபீடை வந்து எக்காரணத்தை கொண்டும் குறைச்சிடவே கூடாது. அது வெயிட் இன்க்ரீஸாக இருக்குது, ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குது, இதுக்கு ஃபீட் வேண்டாம் அப்படின்லாம் எப்பயுமே அதுக்கு ஃபீட் செஞ்சிடவே கூடாதுங்க. வேக்சினேஷன்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒரு தொழிலுக்குமே நீங்கள் லைவ் பேர்ட்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா இல், அதாவது உடம்பு சரியில்லாத இருக்கிறத கண்டிப்பாக வந்து தனியாக பிரித்து தான் வைக்கணும், தனியாக ஒரு கேஜில் வச்சுடுங்க. அதே போல் வேக்சினேஷன்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து வெட்டினரி டாக்டர்ஸ், அவங்கள வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். டைப் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ விசிட் பண்ணி அதை செக் பண்ணி ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு அந்த இடத்த வந்து எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுருங்க. நீங்கள் வேக்சினேஷன் போட்டுட்ட பிறகு அந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சில ட்ராப்ஸ்லாம் நம்மளே விட சொல்லுவாங்க டாக்டர்ஸ், அந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் விடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சானிடைஸ் பண்ணும். அதை ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் பாயில்டு வாட்டர் வச்சு அந்த எக்யூப்மெண்ட்ஸை பண்ணிடணும். ஏன்னா ஒரு இதுக்கு நம்ம கொடுக்கறது இன்னொரு இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஈல்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் எக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா நேரமும் வந்துட்டு உங்களுக்கு வந்து முட்டையிடும். இப்போது இன்னைக்கு முட்டையிடும் நாளைக்கு முட்டையிடாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 4-5 டைம்ஸ் அது முட்டையிடும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் ஃபஸ்ட்டு 20 வீக்ஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த ஏஜில் 5% எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முட்டையிட தொடங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர், அதாவது 360 நாள் 65 நாள்னு கிடையாது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 300-325 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாராளமாக முட்டைன்றது இட்டுகிட்டே இருக்கும். அதே போல் 26-30வது வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வந்து இன்னும் அதிகமான முட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து 4 நாள் கொடுக்கறது வந்து 6 நாள் கீழே உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் அதோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40th week வந்து அதோட க்ரோத் வந்து உங்களுக்கு ஃபுல் க்ரோத் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட வெயிட்டும் இன்க்ரீஸில் தெரியும், அதே போல் எக்கோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸில் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த எண்டிங் நம்ம 78 வீக்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 50th week அப்போவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அது டெய்லி முட்டையிடுறது, முட்டையோடல பார்த்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா பெருசாக வந்து உங்களுக்கு முட்டை வர்றது, இந்த மாதிரியான நிறைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குங்க கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 500 முட்டைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது 500 1 டே ஓல்டு சிக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 400-450 எக்ஸ் கிடைக்கும் ஒரு 4 மந்த்ஸில். அப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானாக கமர்ஷியலாக பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு 2000 எக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2000 சிக்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 650,000 எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து வருஷத்துக்கு, நான் வந்து வருஷத்துக்கு சொல்கிறேன், இதை வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வருஷத்துக்கு கிடைக்கிறதுனும் போது 4 ரூபா ஹோல்சேலில் தாராளமாக கொடுக்கலாம், 9 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வந்து ரீட்டைல் மார்க்கெட்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இந்த ஹோல்சேலில் கொடுக்கலாம் அப்படின்னா இதோட ஃபீடு, இதோட மெயின்டெனன்ஸு, இதோட ஷெட்டு, இதோட டாக்டர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ 26 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக டேர்ன் ஓவர் அப்படின்றது இயர்லி வரும். இந்த டேர்ன் ஓவர் 26 லேக்ஸ் அப்படின்றது வர்றத நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக உங்களோட ப்ராஃபிட் எப்படி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்களோ ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும். இந்த பக்கம் கொடுக்கறதுக்கு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராய்லர் எக்ஸ், இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ப்ராய்லர் எக்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் இந்த ப்ரைஸ்க்கு போகுது. ஸோ கண்டிப்பாக ப்ரௌன் எக்ஸ்க்கு உங்களுக்கு இதை விட ரொம்ப அதிகமாகவே போகுங்க. டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களோட ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கோங்க, நீங்களே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு போகும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காது.